Hello friends, welcome to Covai blog. நமக்கு இன்னைக்கு இந்த பதிவில் மாதுளை மரம் மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அதை பற்றி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாதுளை வருடம் முழுவதும் கனி தரக்கூடிய ஒரு மரம்னு கூட சொல்லலாம். மாதுளை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை காய் வந்ததுக்கப்புறம் அந்த காய்கள் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் போதே மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருவோங்க. அதனால் நம்ம சரியாக பராமரித்து வந்தால் வருடம் முழுவதும் அதோட பலனை நமக்கு எதிர்பார்க்கலாம். மாடித்தோட்ட மாதுளை வளர்ப்பு பொறுத்தவரையில் தொட்டிகள் அல்லது க்ரோ பேக்கில் வைப்பதுக்கு முன்னாடி அந்த க்ரோ பேக்கில் அங்கங்கேயா சின்ன சின்ன கற்களை நிரப்பணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்கலவை பார்க்கும்போது ஒரு பங்கு மண், ஒரு பங்கு தென்னை நார்கழிவு, ஒரு பங்கு இயற்கை உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக செம்மண், மணலோடு சேர்ந்து தொழு உரம், அப்புறமா மட்கிய சமையலறை கழிவுகள் இதையும் சேர்த்து நமக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம மாதுளையை ரீபாட் பண்ணும்போது அந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு செடியாக வளரும். அதே நேரம் சீக்கிரமாக காய்களும் பிடிக்கும். ரீபாட் பண்ண அந்த மாதுளை மரத்துக்கு தினமும் 6 மணி நேரமாவது சூரியஒளி படுற மாதிரி உள்ள இடத்துல அந்த நீங்கள் செடியை வச்சுக்கலாம். இந்த மாதுளை செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மட்க வைத்த கிச்சன் வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறமா மண்புழு உரம், தொழு உரம், மீன் அமிலம், அப்புறமா வாழைப்பழ தோல் கரைசல் இதெல்லாம் கொடுத்து வரலாம். புளிச்ச மோர் 1:10 ரேஷியோவில் தண்ணீர் ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு பூக்கள் இலைகள் மேலே நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கரைசலை வேர்பகுதிக்கு கொடுத்து வரலாம். இந்த மாதிரி நமக்கு கேர் பண்ணும்போது பூக்கள் உதிராமல் காயாக மாறும். பத்து நாளைக்கு ஒரு முறை உரங்களை மாற்றி மாற்றி கொடுத்து வரும்போது மாதுளை செடி செழிப்பாகவும் அதே நேரம் அதிகமான காய்கள் பிடிக்கவும் ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு ஒரு முறை மீனமிலோ, பஞ்சகாவியம், தேன்மோர் கரைசல் இதில் ஏதாவது ஒன்று 1:10 ரேஷியோவில் டைல்யூட் பண்ணி செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது மாதுளை காய்கள் கொத்து கொத்தாக காய் பிடிக்கும். மாதுளை மரத்தில் உள்ள அந்த நுனி கிளைகளை நம்ம கவாத்து பண்ணி விடும்போது அதிகளவு பக்க கிளைகள் வந்து வளரும். அதே நேரம் செடிகளும் நல்ல ஆரோக்கியமான கிளைகளை வளர அனுமதிக்கும். அந்த மாதுளை நாற்றுக்களை நமக்கு பிப்ரவரி மார்ச் மாதம் அல்லது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் மாடி தோட்டத்தில் நமக்கு நடவு செய்யலாம். மாதுளை மரத்தில் இருக்கக்கூடிய காய்களை அணில் குருவி எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை நம்ம கட்டி விட்டாலே போதுமானதாக இருக்கும். மாதுளை செடியை 1 வருஷத்துக்கு லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்டெம்ஸ் எல்லாமே நல்ல தடிமனாகும். செடிக்கு நல்ல சத்துக்கள் போய் காய்கள் பெரிய பெரிய காய்களாக காய்க்கும். நாங்கள் ஏற்கனவே இந்த செடியிலேருந்து 7 மாதுளம்பழம் வரைக்கும் பறிச்சிருக்கோம். கட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ரெட் கலராக ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சுங்க. மாதுளை மரத்தோட நோய் தாக்கிய கிளைகளை வெட்டி விடலாம். அந்த மாதுளை மரத்தோட அடிப்பாகத்துலேருந்து புது துளிர்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை கூட வெட்டி விடணும். மாடித்தோட்டத்தில் மாதுளையை அறுவடை செய்யும்போது நல்ல திரண்டிருக்கிற காய் பார்த்து அறுவடை செய்யுங்க. எப்போவுமே மாதுளை செடி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு பூக்களை உதிர விட்டு காய் பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. ஏன்னா எல்லா சத்துக்களும் அந்த காய்க்கு போகும்போது செடியை வந்து மந்தமாக்கிரும், செடியோட வளர்ச்சி குறைஞ்சி காய் வைக்காமலே போயிடுங்க. எப்போவுமே மண் ட்ரையான அப்புறம்தான் தண்ணீர் ஊற்றணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பூக்கள் உதிராமல் இருக்கும். இந்த மாதுளை மரத்தை இந்த டிசம்பர் மந்தில் நமக்கு கவாத்து பண்ணி விடலாம். மா
மாதுளை மரத்துக்கு உரங்கள்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரமும் தோளு உரமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நமக்கு கொடுத்து வரணும். மாதுளை மரத்தோட வேரில் பூச்சி வராமல் இருக்க வேப்பம் புண்ணாக்கு கலந்து போடலாம். நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் விண்பதியம் மூலம் மாதுளை நாற்றுகளை நமக்கு உருவாக்க முடியும். மாதுளம் பழத்தோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தில் அதிகமாகவே ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் மாதுளம் பழம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த மாதுளம் பழம் நம்ம குடல் புண் மற்றும் வயிற்று புண்களை வந்து குணப்படுத்தும். இது இரத்தத்தை பியூரிஃபை பண்ணும். இரத்த சோகை இருக்கிறவங்க அதிகளவு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் நமக்கு இந்த மாதுளம் ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்மளுடைய பசியை அது தூண்டும். இந்த மாதுளை ஜூஸ் இதய தசையின் செயல்பாட்டை வந்து மேம்படுத்தும். மாதுளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை நடுநிலையாக்கும். புற்றுநோய்க்கான ஆபத்து வந்து குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.